சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். நீ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். அமர் பிரசாத் ரெட்டி அப்படின்னு இருக்கு. அமர் பிரசாத் அப்படின்னா கூட இல்ல, அமர் பிரசாத் ரெட்டின்னு சொல்லுங்க. பதினெட்டு வயசு கிலோ உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னன்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்க. அமர் பிரசாத் வந்து உங்களோட பெயர், ரெட்டி வந்து படிச்சு வாங்கின பட்டம். எங்க அப்பா பேரு ஆதித்ய குமார் ரெட்டி, எங்க தாத்தா பேரு பால் ஆரியரும் சேஷா ரெட்டி. நீங்க எப்படி நீங்க மாத்தீங்க? எங்க இஷ்டம். என்னுடைய நேம் சார் கட்சி இதை அனுமதிக்குதான்னு கேக்குறேன். எல்லாரும் இந்த சாதி கருமா நேரத்தை யாரு கண்டுபிடிச்சு? பிராமணி அப்படிங்கறதுல ஐ ஹேவ் ப்ரைட். ஓ, அப்ப இந்த ஜாதி கருமாந்தர் தொலைச்சிட்டோம்னா ஜனங்க நிம்மதியா இருப்பாங்க போல இருக்கா? ஜனங்க நிம்மதியா இருப்பானுங்க, நாம தான் சோத்துக்கு டிங்கி. இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் நடந்துட்டு பேசிட்டு இருக்கும் போது எவ்வளவு பெரிய ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் மூவ்மெண்ட் இந்த கட்சி கொடுத்துருக்கு என்ன சொல்லுங்க? வந்து தோல் மேல கைய போட்டு அப்படியே பேசிக்கிட்டே தடவுவாங்க முதுகு. எதுக்கு பூநூல் போட்டிருக்க மாதிரி? இப்போ நீங்கள் வந்து இப்போ அவளாக இருந்தால் உங்ககிட்ட அந்யோன்யமாக ஒட்டி உருவாடுவாங்க. அவ்வளோ பெரிய ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் மூவ்மெண்ட் இந்த கட்சி கொடுத்துருக்கு. பேசப்படாது. எந்த பொது கட்சியில் இந்த மாதிரி பெயரை? கிஷான் ரெட்டி ஜி எங்கள் மத்திய அமைச்சர். தமிழகத்தில் சார். சார் தமிழகத்தில் ஒரு கல்ச்சர் இருக்குங்க, ஒரு கம்யூனிட்டி. தமிழகத்துக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கு. உங்க கல்ச்சர் நான் வர முடியாது. அப்போ ஒருவேளை நாளைக்கு நீங்க ஒரு மக்கள் பிரதிநிதியா வரீங்க, ஒரு சார்பில் ஒரு சாதி அடையாளம் இருக்கும்போது மற்ற சமூகத்தினர் அது ஏதோ ஒரு உறுத்தலா இருக்க வாய்ப்பு இருக்காதா? ஒரு சாதிய ஒரு அடையாளத்தை கூட விட்டு கொடுக்க முடியாதவங்க நாளைக்கு எப்படி மக்களுக்கு? நீங்க என்ன சமூகங்கள் பெயரை போடும்போது, ஒரு சில சாதி பெயரை போடும்போது அந்த சமூகமே இன்னும் மழை அள்ளிட்டு இருக்கு. இப்போ அவங்களால போட முடியல. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? டாய்லெட்ஸை பில்ட் பண்ணி இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ ரோபோட் டெக்னாலஜி உள்ள கொண்டு வந்தாச்சு. இன்னும் சொல்றேன், இன்னும் மாற்ற முடியல சார். மாற்றணும். அது பிஜேபி ஆட்சிக்கு இங்கே வந்தால் மாறும். ஏற மாட்டேன், நான் ஊரை விட்டு போக மாட்டேன். ஏறிட்டேன். ஒரு தலைவர் சொல்றாரு, மலம் மல்லுவது கடவுளுக்கு செய்யும் தொண்டு. யாரு தெரியல, கடவுளுக்கு செய்யும் தொண்டு. ஆனா அதை நீங்க கண்டிப்பீங்களா? இப்போ யார் சொன்னாலும் கடவுளுக்கு செய்யும் தொண்டு. மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஏண்டா, ரெண்டு நேர சோத்துக்கும் 50 ரூபாய் படிக்காசுக்கும் நீ 100,000 அக்கள் வரைக்கும் தொடச்சிட்டு கொடுக்க, நானும் தொடச்சுக்கிறேன். இருந்த இடத்துல நகராம கீழே விழுந்துக்கிறது பூவா தலையான்னு பார்த்து சொல்ல. இந்த ஹையர் லோயர் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ எங்க பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஆல் ஆர் ஈக்குவல். நான் அப்படிதான், பார்ட்டி அப்படிதான், பிரதமர் அப்படிதான். அதெல்லாம் அதில் நீங்கள் பிராமின்னாலே அதிகம் தான். நீங்கள் தான் சொல்கிற இடத்துல இருப்பீங்க, ஆர்டர் போடுற இடத்துல இருப்பீங்க, மறைமுகமாக இருப்பீங்க, உள்ளார்ந்து இருப்பீங்க, ஸ்க்ரீனுக்கு பேக்கில் இருப்பீங்க. இதை பார்க்குற உண்மையான கட்சிக்காரனுக்கு தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். என்ன இந்த நேரத்தில் ஆறு சொல்றேன் கேளுங்க. உங்களை மாதிரி ஆட்கள் இருக்காங்கல்ல, தேவையில்லாத விஷயத்த கிளாஷ் ஆக்கி ரெண்டு சமுதாயத்துல சண்டை போட வச்சு அங்க ஒரு 10 பேர் பலியானாதான் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. அது பிஜேபி, அது பிஜேபி, அது பிஜேபி. இந்த துடுப்பு மூகனை வச்சா இடுப்பு கீழே வச்சீங்க. நீங்க ஐடியா எல்லாம் நல்லா தான் பண்றீங்க, ஆனா ஆளுங்க ரொம்ப வீக்கா இருக்கானுங்க பாருங்க. அடிக்காமே அப்ரூவ் ஆயிடுச்சு. இதனால சொல்றேன், பிரதமர் மாதிரி ஒரு இன்க்ளூசிவ் பர்சன் நீங்க பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் உங்க பிரதமர் என்ன பண்ணிருக்காருன்னு பாருங்க. சரக்கு சரக்குதர்
உங்களோட சாதிய அடையாளத்தை கூட விட்டு கொடுக்க தயாராதவங்க எப்படி சார் நாளைக்கு மக்கள் பிரதிநிதி எப்படி நீங்க அவங்களுக்காக விட்டு கொடுப்பீங்க? இதுதான்